இயேசு கவலையை பற்றி போதிக்கிறார். மத்தேயு 6:25-34. ஆகையால் எதை உண்போம், எதை குடிப்போம் என்று உங்கள் உயிருக்காகவும், எதை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உணவை விடவும் உயிரும், உடையை விட சரீரமும் சிறப்பானவை அல்லவா? வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை விடவும் நீங்கள் சிறப்பானவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவனால் தன் சரீர அளவோடே ஒரு முழத்தை கூட்ட முடியும்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டுப்பூக்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாவது உடுத்தியிருந்ததில்லை. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய அரசியும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதற்குரிய பாடு போதும்.